வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகாபாரதமில் வர ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு லைஃப் லெசன் இருக்குது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த லைஃப் லெசன் என்னென்னா, அதாவது நம்மளை யார், நம்ம யார் அப்படின்றத நமக்கு உணர்த்துகிற ஒரு லைஃப் லெசன் அப்படி வச்சுக்கோங்க. இதில் மகாபாரதம் பற்றி வரனால இதை நம்ம ரிலீஜன் பேஸ்டாவோ அப்படி எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் இது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்ற அரசியலுக்கு பின்னாடியும் நம்ம போக போகிறது கிடையாது. இதில் நிறைய மகாபாரதத்தில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் நமக்கு தேவையானது எதுவோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே நேரத்தில் மகாபாரதம் பற்றி மட்டும் இல்லை, இது வேறு சில சமயங்களில் இருக்கிற நல்ல கதை, நல்ல நல்ல கதைகள், அதை பற்றி நான் கேள்விப்பட்டாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம இந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்னு ரெண்டு குரூப் இருக்காங்க. பாண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டு அவரோட பசங்க ஒரு அஞ்சு பேர். கௌரவர்கள் யாருன்னா, திருதராஷ்டிரன் அப்படிங்கிறவரோட பையனான துரியோதனன் மற்றும் அவனோட 99 சகோதரர்கள், இவங்க தான் கௌரவர்கள். இதில் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து அரசாட்சி பிடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு பேஸ் ஸ்டோரி மாதிரி. இதில் கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்களுக்கு நிறைய உபதேசங்கள் கொடுப்பாரு. குறிப்பாக அர்ஜுனனுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லுவார். இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த திருதராஷ்டிரன் ஒரு நாள் கிருஷ்ணரை கூப்பிட்டு சொல்கிறான், கிருஷ்ணா நீ அர்ஜுனனுக்கு நிறைய உபதேசங்கள் சொல்கிற, நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிற, அதை நீ துரியோதனுக்கும் சொன்னீங்கன்னா அவனும் நிறைய விஷயங்கள் நல்லது தெரிஞ்சுப்பான், சொல்லலாமே நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட கிருஷ்ணன், சரி துரியோதனனுக்கு தானே சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி துரியோதனா அப்படின்ட்டு துரியோதனன் கிட்டே போகிறாரு. துரியோதனன் வந்துட்டு துரியோதனன்ட்ட இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. துரியோதனா நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நீ பண்ணலாம் அந்த மாதிரி சொல்ல வரும்போது துரியோதனன் வந்து கொஞ்சம் நேரத்தில் நிறுத்துறான். அவரை நிறுத்திட்டு, கிருஷ்ணா இது எல்லாமே எனக்கு தெரியும், எது நல்லதுன்னு தெரியும், எது கெட்டதுன்னு தெரியும், எது பண்ணலான்னு தெரியும், எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் என் மனசு வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நல்லது எதுவோ அதை விட்டுட்டு கெட்டது என்னன்னு பண்ண சொல்லுது என்னைய. அப்படி இருக்கும்போது வந்து நீ எனக்கு நீ என்ன உபதேசம் கொடுத்தாலும் அது வந்துட்டு எனக்கு உபயோகமாக இருக்காது. எனக்கு நீ சொல்கிறதுக்கு பதிலாக அங்கே பாரு அர்ஜுனன், அவனுக்கு வந்து நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. நீ அவனுக்கு சொன்னினா கூட எல்லாம் அவனுக்கு நல்லது விஷயம் நல்ல விஷயங்கள் நிறைய போய் சேரும். நீ எனக்கு சொல்கிறதுனால பயனே இல்லை அப்படின்றத சொல்கிறான். இதுதான் வந்து அந்த இன்சிடெண்ட். இதில் நம்ம வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்மளோட லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம எல்லாருக்குமே கூட எது நல்லது எது கெட்டது இது எல்லாமே தெரியும். அப்போ நம்மளுமே துரியோதனன் மாதிரி தான் சில நேரத்தில் நடந்துக்கிறோம். நல்லதை விட்டுட்டு சில நேரம் நம்ம தவறானது தான் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம துரியோதனனாக நம்ம அர்ஜுனனாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் கிடையாது, தெரியும். அப்போது நம்ம துரியோதனனாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் துரியோதனன் பண்ண மாதிரி தவறானதை பண்ணாமல் நம்ம நல்லது பண்ண முயற்சி செய்யணும். இதுதான் நம்ம இந்த இன்சிடெண்ட்டில் தெரிஞ்சுக்க வர ஒரு லைஃப் லெசன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.